ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு அனாலிட்டிக்ஸில் ஒரு ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம்னு இருக்கோம். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் நினைக்க ரிலேட்டடான ட்ரைனிங் வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ், அதாவது அனாலிட்டிக்ஸ் பர்பஸ்க்காக ஒரு நியூ ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக எஸ்இஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக நிறைய உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் அனாலிட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும், கூகுள் அனாலிட்டிக்ஸ் சொல்லி அவங்க வந்து இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். அது மாதிரி நிறைய பெய்ட் அண்ட் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி உங்கள் சைட்டில் வந்து நீங்கள் அந்த கோடை வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் உங்கள் சைட்டை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். எங்கள் எப்படி அதை பற்றியான கம்ப்ளீட் டேட்டா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு சைட்டில் நம்ம ரீட் பண்ண போகிறோம். நம்மளை பற்றியான இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம எந்த டிவைஸ் வந்து பார்த்தோம், நம்ம வந்துட்டு எவ்வளோ வேறு எத்தனை பேஜ் கிளிக் பண்ணோம், இந்த மாதிரியான டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். என்ன தேடணும் அப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு தேடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பார்க்கக்கூடிய எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எத்தனை பேஜ் போகிறீங்க, எதெல்லாம் கிளிக் பண்ணுறீங்க, இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துதான் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கோ மற்றதுக்கோ போகும்போது உங்களுக்கு அடுத்ததுக்கான ஆடை வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அனாலிட்டிக்ஸ்க்காக அதை வந்துட்டு உங்களுக்கு டேட்டா ஃபுல்லாக வந்து நீங்கள் சைட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறப்ப இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா வச்சு உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, இல்லை எதை நீங்கள் தேடுனீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆர்டர் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்துட்டு ஒன்று இந்த எஸ்இஓ வந்துட்டு சர்ச்சிங் ஆப்டிமைசேஷன் வந்துட்டு அவங்களே இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் பண்ணி எந்த கீவேர்டுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா கீவேர்டு கொடுத்தா நம்ம சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வர முடியும். அவங்களே ஒர்க் அவுட் பண்ணி அதை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆட் மாதிரி கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் போயிட்டு சைட்டு தான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆடுன்னு வரும். உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபெயிடு. அது கூட இந்த ஆடு மூலிமா வந்தாங்களா வரலையா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து நீங்கள் சைட்டில் இது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சைட்டோட கவுண்ட் சவுண்ட் சைட்டை வந்து ரியல் டைமில் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எது மூலிமா கிளிக் பண்ணி வந்தாங்க, நம்ம கொடுத்த ஆடில் பெய்டு ஆடு கொடுத்து கிளிக் பண்ணி வந்தாங்களா வந்தாங்களா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரியான இதுதான் அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆனால் புதுசாக ஒன்று வந்துருக்கு, அந்த ஃபீச்சர் பற்றி பிறகு பார்க்குறோம். அதாவது விசிட்டர் ரெக்கார்டிங், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய நம்ம பேஜ் நம்ம வந்து ஒரு சைட் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து ஒரு ரெக்கார்டிங் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கே எடுக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. சரிங்களா, அது எப்போ வந்துருச்சு இருந்தாலும் வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறத வீடியோ போட்டுருக்கோம். சரிங்களா, அதாவது விசிட்டர் ரெக்கார்டிங் அந்த செஷன் ரீப்ளே டூல்ஸ் அந்த ரிவ்யூ அப்படின்னு போட்டுருக்காங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டூல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா ஹாட்ஜார் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் ஃப்ளோ அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. அப்புறம் இன்ஸ்பெக்ட்லேட் அப்படின்ற மாதிரி நிறைய டூல் உங்களுக்கு இருக்குது. இதில் ஹாட்ஜார்ன்ற டூலோட டெமோ தான் இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ ஹாட்ஜார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீட் மேப் அப்படின்றாங்க. ஹீட் மேப் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்ற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது எல்லாத்தையுமே கிராஃபிக்கலாக பார்ப்பாங்க, வீடியோ மட்டும் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இங்கே சொல்லுவாங்க பாருங்க, ஹீட் மேப் அப்படின்றது வேற த்ரீ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹீட் மேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் போய் கிளிக் பண்ணுறீங்களா அதை வந்துட்டு ஒரு மூமெண்ட்டாகவே ஒரு இதாகவே காட்டுவாங்க. உங்களுக்கு எவ்வளோ சைட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க, எப்படி மவுஸை நீங்கள் மூவ் பண்ணுங்க, எப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்க, மூணு டைப் ஆஃப் இருக்குது. அதாவது ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிங்க எவ்வளோ பேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது மேலே கீழே கீழே இதில் எந்த பர்சன்டேஜ்னு நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க ஸ்க்ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் மவுஸ் எந்த மாதிரிலாம் மூவ் பண்ணீங்க தெரியுது உங்களுக்கு ட்ராக் பண்ணீங்க அப்படின்றது, அப்புறம் கிளிக் பண்ணீங்க எந்தெந்த பட்டன்தான் கிளிக் பண்ணீங்க, இந்த மாதிரியான ஹீட் மேப் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் விஷுவலாக வந்து பார்க்கலாம், நம்ம எப்படின்னு இப்போ டெமோவில் வந்து பார்க்கலாம். சரிங்களா, இது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது லேப்டாப்லேருந்து பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு அப்படி கேப்சர் ஆகிடும் உங்களுக்கு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவே கேப்சர் ஆகிடும். அதே மாதிரி என்ன மாதிரி டிவைஸ்லேருந்து பார்த்தீங்க அந்த டிவைஸுடைய அந்த அது ரெக்கார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எந்த டிவைஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு, அது பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துடும். என்ன விதமான டிவைஸ் ஓஎஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இதுதான் அவங்களுடைய இது கம்ப்ளீட்டாக அவங்க இதனால என்ன ஆகும்னா அவங்க என்ன பார்த்தாங்க அவங்களோட கம்ப்ளீட் எல்லா இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸை க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகிடும். சரிங்களா, அந்த அடிப்படையில் தான் ஹீட் மேப் எடுத்துருக்காங்க. அதோட ஹாட்ஜார் அப்படின்ற கூட நம்பர் ஒன்றா இருக்குது. அந்த ஹாட்ஜாரை எப்படி ட்ரையலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏடபிள்யூஸில் ஒரு சர்வர் ஒரு அமேசான் அனலிட்டிக்ஸ் மிஷின் போட்டு அதை லாகின் பண்ணி அதில் வந்து ஹெச்டிடிபி
போட்டுருக்கேன். போட்டுட்டு இந்த டொமைன் நேம் வந்து நான் பாயின்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃப்ரீனோமுடைய ஃப்ரீ டைப் டொமைன் நேம் வந்துட்டு டிசிஇசெட் டெமோ டாட் டிகே அப்படின்ற சைட்டுக்கு வந்து நான் பாயின்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நம்ம என்ன பாயின்ட் பண்ணிடுறோம் அதாவது நம்மளுடைய ETHD HTTP.conf வந்து நான் வந்து நம்ம சைட்டோட என்ட்ரி மட்டும் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இதில் எந்த சிஸ் பண்ணுறேன் சைட்டோட என்ட்ரி வந்து நாங்கள் வந்து போட்டுட்டேன். உள்ளே வந்துட்டு நம்மளுடைய டொமைன் நேம் வந்துட்டு நான் வந்து இங்கே பாயிண்ட் பண்ணுவேன். சரிங்களா, நம்ம என்ன டொமைன் நேம் வாங்கணும் அந்த டொமைன் நேம் வந்து பாயிண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல சர்வர் நேம் இருக்குங்களா, நீங்கள் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு HTTP இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் கான்ஃபிக் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர் டாட் உள்ள HTTP ஃபோல்டர் உள்ள ஒரு இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரீ வெப்சைட் வந்து நம்ம டப்ளிகேட் கொடுத்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து இங்கே நம்ம வந்துட்டு அஞ்சு பண்ணியிருக்கோம். நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு கூகுளில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ டெம்ப்ளேட் அடிச்சு HTTP டெம்ப்ளேட் அடிச்சு உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே நான் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். டேஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப், ஒரு வெப்சைட்டு, இதை நான் வந்து ஜிப்பு டவுன்லோட் பண்ணி நான் அஞ்சு பண்ணி இங்கே போட்டுக்கேன். போட்ட பிறகும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஜர், இந்த ஹார்ட்ஜார் இதுதான் ஹார்ட்ஜாருடைய மெயின் டேஷ்போர்ட். நீங்கள் இதில் சைன் இன் பண்ணிங்கன்னா கூகுள் வச்சு கூட கூகுள் ஜிமெயில் ஐடி கூட நீங்கள் சைன் இன் பண்ணலாம். இதில் நீங்கள் சைன் இன் பண்ணிவிட்டு இது வந்து 14 days ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது. நீங்கள் இதில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு 14 days ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் சைன் இன் பண்ணும்போது ஒரு சைட்டை கம்பல்சரி நீங்கள் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் ஆல்ரெடி TCIZDemo.tk ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் எனக்கு மல்டிபிள் சைட் வேணும்னா நீங்கள் போயிட்டு ஆட் நியூ சைட் கொடுத்துட்டு இது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். என்ன சைட்டு அதோட அது எது கேட்டகரி என்ன அதோடய ஓனர் நீங்கள் அதாவது நீங்கள் ஆர்கனைசேஷன் கம்பெனி நேம் ஒன்று கேட்குது. ஏற்கனவே நான் தமிழ்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறேன், அந்த கம்பெனி கீழே இதை வந்து போடட்டுமா அப்படின்னு கேட்குது. இந்த புதுசாக நம்ம கொடுக்குற வெப்சைட் அந்த மாதிரி நீங்கள் வெப்சைட் நீங்கள் கொடுத்துட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து தான் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சைட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். என்ன கிடைக்கும், ட்ராக்கிங் கோடு கிடைக்கும். இந்த கோடை எடுத்துகிட்டு போய் எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து கோடு எடுத்துகிட்டு போய் போடுவோம் சைட்டில், அதே மாதிரி இவங்க ஒரு கோடு கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டொமைன் நேம் கொடுத்தோம்னா அந்த டொமைன் நேம்லாம் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி தெரியல உங்களுக்கு ராஜ்குமார்.சிகே இந்த மாதிரி டொமைன் நேம்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் சைட்டில் இது மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த TCIZDemo.tk காப்பி பண்ணிட்டு போய் நான் வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் இண்டெக்ஸ் ஃபைலில் வந்துட்டு லாஸ்டில் வந்து நான் வந்து என்ட்ரி போட்டுருக்கேன். சரிங்களா, அப்டேட் வேலை செய்யல. நான் லாஸ்ட்ல போனீங்கன்னா அதை அப்படியே வந்து நீங்க என்ன பண்ணிடணும், பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அவங்க கொடுக்குறத பேஸ்ட் பண்ணிடணும். இப்படி நீங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டொமைன் நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா தான் பண்ணிருக்கிறீங்களா அப்படின்றதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம், இங்க வேலிடேட் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு, நான் ட்ராக்கிங் கோடு கிடைச்ச பிறகு நீங்க போயிட்டு ஒன்ஸ் இந்த கோடை காப்பி பண்ணி போட சொல்றாங்க, வெரிஃபை நான் கொடுத்துட்டேன். இப்ப இந்த சைட் நான் வெரிஃபை பண்ணல, அதனால நான் வெரிஃபை கொடுத்தேன் அப்படின்னா இந்த சைட் ஓப்பன் ஆகிட்டு எங்களுக்குள்ள உங்களுக்கு அந்த பேஜ் லோட் ஆகாது. ஆக்சுவலாக பேஜ் லோட் ஆகாது, எனக்குள்ள உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் எதுவுமே வராது. ஆனால் இந்த இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ட்ராக்கிங் கோட் ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துச்சு பாருங்க, ரிப்போர்ட் ஆகிடுச்சு, டேட்டா வந்துட்டு பாஸ்ட் ஒன் அவரை கிடைச்சிட்டு இருக்குன்னு இருந்துச்சு. இப்போ நான் வெரிஃபை இன்ஸ்டாலேஷன் போயிட்டு வெரிஃபை இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ் கொடுக்குறேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து சைட் ஓபன் ஆயிடும், தென் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அதுல வந்து ஹார்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வெரிஃபை பண்ணுங்க. ஓகேவா, நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஹார்ட்வேர் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பாருங்க, நான் வெளியில போயிட்டு இது மாதிரி ஒன்ஸ் நீங்க உங்க போர்ட் இண்டெக்ஸ் எடுத்துட்டு போய் போட்டுட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹீட் மேப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலதான் டீடைல்ஸா நீங்க பாப்பீங்க. நான் ஒரு ஹீட் மேப் கிரியேட் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நீங்க ஒரு சைட் கம்பல்சரி கொடுத்தா வந்து கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க இந்த ஹீட் மேப் நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க தெரிஞ்சு பாருங்க எத்தனை டிவைஸ் என்ன மாதிரியான டிவைஸ்ல அவங்க இது பண்ணாங்க. சரியா, மொபைல் டிவைஸ்ல வந்துட்டு 3 பேஜ் வந்து வியூ பண்ணிருக்காங்க, டேப் பண்ணாங்களா, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்க, என்ன மாதிரி பார்த்தாங்க அப்படின்ற, இப்ப நான் அந்த பார்த்ததோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே விசுவலா வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிதான், உங்களுக்கு விசுவலா வந்துட்டு டேட்டா வந்து இங்க கொடுக்குறாங்க. எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, எந்த இடத்துல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, இங்க 50% ஸ்பெண்ட் பண்ணாங்க, இங்க வந்து 70% ஸ்பெண்ட் பண்ணாங்க, விசிட்டர்ஸ் வந்து எந்த இடத்துல பாயிண்ட் அவுட்ல லேண்டிங் ஆனாங்க அப்படின்றது எல்லாமே விசுவலைஸா கொடுப்பாங்க. இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெக்கார்டிங் தான். நீங்கள் பாருங்க, ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ண அப்படின்னா சைட்டை பார்த்துருப்பாங்க இல்லையா, இது மாதிரி கம்ப்ளீட்டாக வீடியோவே வந்துடும். இங்கே பாருங்க, நான் ப்ளே பண்ணுறேன், நான் மொபைலேருந்து நான் பார்த்தது ப்ளே பண்ணால் நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்தது, ஹாஃப் அன் அவராக இருந்தது, 10 நிமிஷம், 20 நிமிஷம் இருந்தது, சைட்டை நீங்கள் போய் பார்த்துருங்க அப்படின்னா அது டிஹெண்டாக ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மாதிரி அதை எடுத்து வச்சுருக்கு. அதில் பாருங்க என்ன டீட்டெயிலும் கொடுத்துருங்க பாருங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தாங்க எல்லாம் இங்கே பாருங்க. வீடியோ வந்துச்சு, நான் வந்து அந்த இது நான் வந்து மொபைலில் லாகின் பண்ணி நான் என்னென்னலாம் பண்ணேன், எங்கே போனேன், எப்படி கிளிக் பண்ணேன் அப்படின்னு எல்லாம் இது மொபைல்னால அந்த மாதிரி இருக்கு. இதே இது நீங்கள் டெஸ்க்டாப்லேருந்து பார்த்துனீங்க அப்படின்னா, லேப்டாப்லேருந்து பார்த்துருக்கீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் பேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதோட இன்ஃபர்மேஷன், ஆண்ட்ராய்டு என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாங்க, என்ன விதமான ஓஎஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் ஆளுக்கு நார்மலாக ஆண்ட்ராய்ட்ஸ் கொடுத்துடலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விசுவலைஸ், குறிப்பாக இந்த வீடியோவே ரெக்கார்டிங்காக இருக்கும் உங்களுடைய கம்ப்ளீட், நீங்கள் என்ன பா எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க, என்னென்ன கிளிக் பண்ணிங்கிறத விசுவலைஸாகவே அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, எடுத்து கொடுத்துருவாங்க. மவுஸ் எப்படி மூவ் பண்ணீங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துருக்கு. ஜஸ்ட் ஃபார் இதை நான் உங்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இது பண்ணிடுவோம். இதை நான் பண்ண டெமோ தான் ரிவியூஸ் பண்ணி பார்த்துதான் இருந்தது. ஜஸ்ட் நான் ஒரு ஏடிஎம்எஸ் ஒரு சர்வர் போட்டுட்டு நான் உங்கள் ஃப்ரீடமில் ஃப்ரீ டொமைன் நேம் வந்து நான் கான்ஃபிக் பண்ணியிருக்கிறேன். கான்ஃபிக் பண்ணிவிட்டு ஹார்ட்வேருடைய இந்த ட்ராக்கிங் இந்த ஹீட் மேப்லேயே நீங்கள் சொல்லிடலாம். பார்த்தீங்க அப்படின்னா, நீட் ஹீட் மேப் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பேஜ் வியூ எப்படி கொடுக்கணும், நீங்கள் எவ்வளோ பேஜ் வியூ வந்து வியூ பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், 200 பேஜா, 2000 பேஜா, எவ்வளோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் பேஜ் சிங்கிள் பேஜ் வியூ வந்து எவ்வளோ பேஜ் வரைக்கும் வியூ பண்ணுறது உங்களுக்கு வேணும், என்ன மாதிரியான லேண்டிங் பேஜ், இப்போ அக்யூரேட்டாக ஏதாவது ஒரு யூஆர்எல் உங்களுக்கு மேட்ச் ஆகணுமா, எந்த மாதிரியான யூஆர்எல் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது நோக்கம் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா, எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹீட் மேப் வந்துடும். அந்த பிறகு நீங்கள் அதுக்குள்ளே லாகின் பண்ணி கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்துருச்சு பாருங்கள், நம்ம டெஸ்க்டாப்பில் வியூ பண்ணது கூட வந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு டெஸ்க்டாப்பில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து வந்துருச்சு பாருங்கண்ணா. நான் இப்போ எனக்கு முன்னாடி லாகின் பண்ணி பார்த்துட்டு அது வந்துருச்சு. அப்போ இந்த டிவைஸ் எத்தனை பேர் பார்த்தாங்க, இந்த டிவைஸில் எத்தனை பேர் பார்த்தாங்க, விசுவலைஸாக பார்க்கும். இதே இன்ஃபர்மேஷன் தான் கூகுள் நோட்டிஸ் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசுவலைஸாக உங்களுக்கு வந்து காட்டுறாங்க எல்லாமே. அப்போ ரெக்கார்டிங் போய் பார்த்தா ரெண்டுக்குமே நினைக்கிறது ரெண்டு வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் இது 6 செகண்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும். இப்போ 100 ரெக்கார்ட் நான் யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக ஃப்ரீ டே இருக்கிற 1000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், 14 டேஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். அதுக்கப்புறம் போனீங்கன்னா மந்த்லி நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது பண்ணுவோம். நிறைய சில பேர் இது தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம், அதுக்காக தான் இது பண்ணலாம். டிகேட்டாக உங்களுடைய தெரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறதுக்காக போய் காமிச்சோம் இல்லையா, அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, நான் வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சேன். அதுதான் இந்த கோடை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் போயிட்டு ஒரு கீழே லாஸ்ட்டில் பேஸ்ட் பண்ணிட்டா போதும். பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வெரிஃபை ஆயிருக்கா இல்லையான்றது கூட நீங்கள் எங்கேயே செக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கேயே செக் பண்ணிக்கலாம். சரி, இது மாதிரி மல்டிபிள் சைட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு சைட்டு கிடையாது, நீங்கள் அடுத்தடுத்து மல்டிபிள் சைட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது சம் லிமிடேஷன் இருக்குது, பேசிக் அது மாதிரி பிளான் இருக்குது, அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டூல் இருக்குது, அதில் நம்ம ரொம்ப இருக்கக்கூடிய இந்த டூலை பற்றி தான் நம்ம பார்த்துக்கலாம். ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டூலை பற்றி தான் பார்த்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நம்ம வேற ஒரு வீடியோவில் நம்ம வேற ஒரு ட்ரைனிங் டியூட்டோரியல் ட்ரைனிங் வீடியோ அல்லது இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து உங்களை சந்திக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.